கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வித்துறை மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பாக இளைஞரின் எழுச்சி நாளையொட்டி மாவட்ட அளவிலான பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் பேட்மிண்டன் ரோலிங் டிராபி போட்டிகள் நடைபெற்றது. இதில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் மாணவர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி விளையாட்டை துவங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டியில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 128 அணிகளாக கலந்து கொண்டனர். இதில் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. கொரோனா கால விதிமுறைகளுக்கு உட்பட்டு போட்டியாளர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் மற்றும் வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்ட பிறகுதான் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக பல்கலைக்கழகத்தின் சார்பில் உடற்கல்வித்துறை தலைவர் மற்றும் பதிவாளர் முனைவர் முருகவேல், துணைவேந்தர் பேராசிரியர் ஆகியோர் மாணவர்களுக்கு மூலிகை முகக்கவசங்களை வழங்கினார்கள். இதில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அண்ணாதுரை உட்பட பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.